ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வாட் த ஓல்டு மேன் டஸ் இஸ் ஆல்வேஸ் ரைட். வாட் த ஓல்டு மேன் டஸ் இஸ் ஆல்வேஸ் ரைட் என்ற சம்மரி தான் பார்க்க போகிறோம். வாங்க சம்மரிக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சேனலை சம்மரியை பார்க்கலாம். அதை வாட் த ஓல்டு மேன் டஸ் இஸ் ஆல்வேஸ் ரைட் அப்படிங்கிற ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமரஸ்டான ஸ்டோரி சொல்லலாம். ஒரு ஃபார்மர் இருக்காங்க. அந்த ஸ்டோரியில் ஃபஸ்ட்டு எப்படின்னா ஃபார்மர் இருக்காங்க. அந்த ஃபார்மர்னால் ஒரு விவசாயம் சொல்லலாம். அந்த விவசாயியும் அவரோட ஒய்ஃபும் ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டுருக்காங்க. வாழ்ந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்கிட்டையும் கொஞ்சம் அதாவது ரெண்டு ஹார்ஸ் இருந்திருக்கும், குதிரை இருந்திருக்கும். அவங்கள்ட்ட நல்ல ஒரு கம்பீரமான குதிரையை வச்சுருந்துருப்பாங்க. ரெண்டு குதிரையை வச்சுருக்க மாதிரி இவங்க ஷோ பண்ணியிருப்பாங்க அந்த பிளாட்ஸ்டா. அதாவது ஒரு ஃபார்மர், அவரோட விவசாயி, அவரோட ஒய்ஃபு, அவங்கள்ட்ட குதிரை இருக்குது, ரெண்டு குதிரை. அந்த குதிரை என்ன பண்ணுறாங்கன்னா விற்கலான்னு முடிவு பண்ணுறாங்க ஒரு நல்ல ப்ரைஸுக்கு. எதுக்காகனா ஒரு இதுக்கு பதிலாக வேறு எதாவது யூஸ்ஃபுல்லாக இதை வச்சுட்டு என்ன பண்ணுறது, இனிமேல் இதுக்கு பதிலாக வேறு எதாவது யூஸ்ஃபுல்லாக ஒன்று வாங்கலாம், அதாவது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. இந்த குதிரையை கொடுத்துட்டு வேறு ஒரு பொருளை வாங்கிட்டு வாங்க, நம்ம யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃபும் அட்வைஸ் பண்ணி அந்த விவசாயியை என்ன பண்ணுறாங்கன்னா சந்தைக்கு அனுப்புகிறாங்க. ஒரு நல்ல ப்ரைஸுக்கு விற்று, அதாவது ரெண்டு ஆப்ஷன் கொடுங்க, உனக்கு விற்க முடிஞ்சால் நல்ல ப்ரைஸுக்கு விற்று, இல்லைனா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க, இப்போ கோழியோ ஆடோ மாற்றி வாங்கிட்டு வா, நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதேற்ற மாதிரி ஒய்ஃப் பேச்சை கேட்டு அந்த விவசாயி என்ன பண்ணுறாரு, ஓகே டியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தைக்கு போகிறாங்க. சந்தைக்கு போகும்போது என்ன பண்ணுறாருனா அவர் விற்கல, அந்த ஹார்ஸை என்ன பண்ணுறாரு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு. இன்னொரு ஃபார்மர்கிட்ட போயிட்டு என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாருனா அந்த ஹார்ஸை கொடுத்துட்டு மாடு வாங்குறாரு. அதேமாதிரி இன்னும் கொஞ்சம் தூரம் போகிறாரு அந்த சந்தையில். சந்தையில் போகும்போது அந்த மாடை, அதாவது அந்த மாடு கொடுத்தாருல, அந்த மாடை வாங்கினார்ல, அதை அவர்கிட்ட அந்த விவசாயிகிட்ட அந்த குதிரையை கொடுத்துட்டு மாடை வாங்கினார். இன்னொரு விவசாயிகிட்ட போய் என்ன பண்ணுறாருனா இந்த விவசாயி, நம்ம ஹீரோவான விவசாயி, அந்த மாடை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக ஆடு வாங்கினார். அப்படியே கொஞ்சம் தூரம் நடக்கிறாரு. உடனே மாடை, அந்த ஆடை வாங்கினார்ல நம்ம விவசாயி புரோட்டகனிஸ்ட்டு, அந்த ஆடை கொடுத்துட்டு ஒரு கோழியை வாங்குறாரு. இது மாதிரி மாற்றி மாற்றி வாங்கிட்டு இருந்தார். மாற்றி மாற்றி வாங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்னுக்கு போகிறாரு. ஒரு ஸ்டே பண்ணுற ஒரு ஹோம் சொல்லலாம், ஒரு லாஜி அப்படிங்கிற மாதிரி தங்குற விடுதி, அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம ஃபார்மர் போகிறாரு. ஃபார்மர் போகும்போது சரி யூஸ்ஃபுல்லாக மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோழியோட என்ன பண்ணுறாங்கன்னா ஹென்னோட வீட்டுக்கு போகலாம், நம்ம ஒய்ஃப் நம்மளை பாராட்டுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த ஃபார்மர் என்ன பண்ண, நம்ம ஹீரோவான ஃபார்மர் என்ன பண்ணுறாங்கன்னா போகும்போது ஒரு இன்னில் பார்த்தோன்னா ஒரு வீடு, ஒரு தங்கும் இடம். அந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு பையன் ஒரு ரெண்டு பீப்புள் இருக்காங்க. அந்த ரெண்டு பீப்புள் சரியாக எனக்கு தெரியல, ஆனால் சம்மரி லைட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். பீப்புள் இருக்காங்க, சம் பீப்புள் இருக்காங்க. அந்த பீப்புள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ஃபுல்லாக ரோட்டன் ஆப்பிள், அது அழுகி போன ஆப்பிள்ஸ் வச்சுருந்தாங்க. ஒரு சாக்கு ஃபுல்லாக அழுகி போன ஆப்பிள்ஸை வச்சுருந்துருக்காங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ஃபார்மருக்கு ஒரு சந்தோஷம் மூஞ்சில் மலர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா எதுக்காகன்னு பார்த்தா எல்லாருக்கும் அழுகின அந்த ஆப்பிளை பார்த்தா கஷ்டமாக தான் இருக்கும், அதாவது வாங்கணும்னு தோணாது. ஆனால் இவருக்கு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இந்த கோழியை கொடுத்துட்டு அந்த அழுகின ஆப்பிளை வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாராம். இது என்ன, யாருக்கு என்ன விஷயத்தில் பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கும் அழுகி போன ஆப்பிள் பயன்படாது. ஆனால் இவர் என்ன நினைக்கிறாரு, பாசிட்டிவாக இந்த அழுகி போன ஆப்பிள் நம்மளுக்கு பயன்படும் அப்படின்னு நினைக்கிறாரு. என்ன காரணம்னா ஒரு நாள் அவங்க வீட்டில் நம்ம விவசாய மனைவியும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கும்போது ஒரு செடி இருந்துச்சான், ஆப்பிள் ட்ரீ. அதில் ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும்தான் காய்ச்சிருந்தான். அந்த ஆப்பிளை வச்சு அப்படியே வீட்டில் பாதுகாத்து வச்சுருந்தாங்களாம். எப்போனா அது அழுகி வீணாக போகிற அளவுக்கு வச்சுருந்தாங்களாம். எதுக்காக வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அப்பன் டைம் அந்த ஆப்பிள், ஒன்றே ஒரு ஆப்பிள் காய்ச்சதுனால அந்த ஆப்பிள் அவங்களுக்கு நிறைய சொத்து கொடுக்கும், நிறைய ப்ராஸ்பெக்டிஸ் கொடுக்கும், நல்ல விஷயம், அவங்கள நல்லா வாழ்க்கையில் முன்னேற்றும் அப்படின்னு நம்பி அது ஒரு குட் ஓமனாக, ஒரு நல்ல விஷயமாக கருதி வச்சுருந்தாங்களா, ஒரு குட் சைனாக வச்சுருந்துருக்காங்க அந்த ஆப்பிளை, அழுகி போன ஆப்பிளை. ஸோ அது இப்போ இல்லை அவங்கள்ட்ட. இதை உடனே என்ன பண்ணுறது, இவரே ரொம்ப நாள் கழித்து இந்த சந்தையில் இந்த மாதிரி அழுகி போன ஆப்பிளை பார்த்தோன்னே, அதுவும் ஒரு பேக் ஃபுல்லாக பார்த்தோன்னே இவருக்கு ஆசையாகிடுச்சு. ஸோ அவங்க எதுக்காக வச்சுருந்தாங்கன்னா அந்த அழுகி போன ஆப்பிளை பண்ணிக்கெலாம் கொட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு வச்சுருந்துருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம புரோட்டகனிஸ்ட் ஆகணும்னா நம்ம ஹீரோவான ஃபார்மர் என்ன பண்ணுறா, போய் கேட்குறாரு, எனக்கு வந்து இந்த கோழியை வச்சுக்கிட்டு இந்த பேக்கில் இருக்கிற இந்த அழுகி போன ஆப்பிளை கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு எதுக்கு அழுகி போன ஆப்பிள் அப்படின்னு கேட்டுட்டு, இல்லை இல்லை எனக்கு வேணும், இது நிறையா இருந்துச்சு, ஒரு பேக் ஃபுல்லாக வந்துச்சுன்னா எங்கள் வீட்டில் நல்லது நடக்கும் அப்படின்னு என் ஒய்ஃப் நம்புவா, அதனால எனக்கு வேணும் அப்படின்னு நம்பி கேட்குறாங்க. சரி அதுக்கு என்ன எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அப்படி எடுக்க போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பேக்கெல்லாம் அந்த பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அழுகி போன ஆப்பிள் எடுத்துகிட்டு போய் ஸ்டவ் பக்கத்தில் வச்சு கொஞ்சம் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பிளை சமைக்கிறதுக்காக என்ன பண்ணணும், அதுலேருந்து ஒரு நாலஞ்சு ஆப்பிள் எடுத்து சமைக்கிறாங்க. சமைக்கும் போது பார்த்திங்கன்னா ஹிஸ்ஸிங் சவுண்டு வரும், குக்கரில் எப்படி ப்ரெஷர் சவுண்டு வரும் அது மாதிரி ஹிஸ்ஸிங் சவுண்டு வந்துச்சான். அந்த ஹிஸ்ஸிங் சவுண்டை கேட்கும் போது அந்த தங்கும் விடுதியில் பார்த்திங்கன்னா ரெண்டு இங்கிலீஷ் பீப்புள் தங்கிட்டாங்களாம். அந்த இங்கிலீஷ் பீப்புள் என்ன பண்ணுறாங்களாம், வந்து கேட்குற என்ன சவுண்டு அப்படின்னு கீழே இறங்கி வந்து கேட்குறாங்களாம். இது மாதிரி அழுகி போன ஆப்பிள் இருக்குது, இந்த அழுகி போன ஆப்பிள்லாம் இவர் கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்மரை என்ன பண்ணுறாங்கன்னா கை காட்டுறாங்களாம். இந்த
அழுகி போன ஆப்பிளை விற்கிறவங்க கை கட்டும் போது, என்னப்பா எதுக்குப்பா இந்த அழுகி போன ஆப்பிளை நீ வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னு அந்த ஃபார்மர்ட்ட கேட்குறாங்களாம். அது ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து என்ன எதுக்காக வேணும்னா, நான் இது யாராவது கேத்துப்பாங்களா உன் ஒய்ஃபு கூட ஏற்றுக்குமா இது மாதிரி அழுகி போன ஆப்பிள்லாம் வாங்கிட்டு போனீங்கன்னா அப்படின்னு கேட்கும்போது அந்த ஃபார்மர் என்ன சொல்கிறானா, கண்டிப்பாக நான் வாங்கிட்டு போனேன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. இது இந்த பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் சந்தேகம் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அந்த வெள்ளக்காரங்கள்ட்ட அந்த ரெண்டு வெள்ளைப்பாருன்ட்ட சொல்கிறாங்களா. என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஹார்ஸ் வச்சுருந்தேன், அந்த ஹார்ஸை கொடுத்துட்டு ஆடு வாங்கினேன், மாடு வாங்கினேன், ஹெண்ணு வாங்கினேன், இப்போ ஹெண்ணை கொடுத்துட்டு நான் அழுகி போனேன் ஆப்பிளை வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. இதை கேட்டால் புரிச்சு போய் கண்டிப்பாக நான் ஒரு பெட் கட்டுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு இங்கிலீஷ் மேனும் நம்ம ஃபார்மர்கிட்ட பெட் கட்டுறாங்களாம். என்ன பெட்னா, நீ மட்டும் இந்த அழுகி போன ஆப்பிளை எடுத்துகிட்டு போய் உன் ஒய்ஃப்ட்ட கொடுத்தினா அவங்க உன்னை கன்னத்தில் தான் அரைவாங்க அப்படின்னு சொல்லுவானா, நான் அப்படி அரையலைனா உனக்கு கோல்டு நிறைய தங்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறாராம், பெட் கட்டுறாங்களாம். இல்லை இல்லை, நம்ம ஃபார்மர் என்ன சொல்கிறாரு, இல்லை இல்லை நான் இந்த அழுகி போன ஆப்பிளை எடுத்துகிட்டு போனேன்னா என் ஒய்ஃப் என்னை கிஸ் தான் பண்ணுவாங்க, என்னை அடிக்க மாட்டாங்க, என்னை கிஸ் பண்ணுவாங்க, என்னை திட்ட மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க, பெட்டு ஓகே நீங்கள் கொடுக்குற அந்த தங்க காசை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் பெட்டு நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபார்மரும் என்ன பண்ணுறாருன்னா போகிறாராம் வீட்டுக்கில். வீட்டுக்கு போகும்போது இந்த ரெண்டு வெள்ளக்காரங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் இந்த ஃபார்மர் பின்னாடியே போகிறாங்களாம், பெட் வச்சுருக்காங்களே கோல்டு காசு தரேன், அப்படி தோத்துட்டா இவங்க கோல்டு காசு தர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போகும்போது வீட்டில் பார்க்கும்போது அந்த ஒய்ஃப்ட இந்த ரோட்டனை இந்த அழுகி போன ஆப்பிளை கொடுக்குறாங்களாம். பார்த்துட்டு ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்களா, பாராட்டுறாங்களாம், நீங்கள் எது செஞ்சாலும் ரைட்டு தான் நீங்கள், ஏன்னா அவங்க ஓல்டு லெசன் பேர் என்ன பார்த்துருவோம், நீ ஃபார்மர் மை ஹஸ்பண்ட் நீ எது செஞ்சாலும் ரைட்டு தான், நான் இம்மனாலும் உனக்கு கேள்வி கேட்டதில் இதுவும் பாசிட்டிவான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கண்டிப்பாக எனக்கு தேவைப்பட்டது, இதுதான் இந்த அழுகி போன ஆப்பிள் எனக்கு தேவைப்பட்டது இந்த நேரத்துக்கு, கடவுள் அருளாக நீ எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஹஸ்பண்டுக்கு கிஸ் பண்ணுறாங்க. இதை பார்த்த வெள்ளக்காரங்க ரொம்ப அதிசயமாக போயிட்டாங்களாம், என்ன காரணம்டான்னு கொஞ்சம் நேரம் காதை கொடுத்து கேட்டாங்களா ரெண்டு வெள்ளக்காரங்களும். அப்போ நம்ம அந்த ஒய்ஃப் என்ன பண்ணுதுன்னா, நான் இது மாதிரி ஒரு ஸ்கூல் டீச்சர்கிட்ட போனேன் கொஞ்சம் ஆனியன் கேட்கலான்னு போனேன், அவங்க என்ன பண்ணிட்டாங்க என்ன, நான் உனக்கு ஆனியன் கொடுத்தா பதிலுக்கு நீ உன்னால் எதுவுமே எனக்கு தர முடியாது, அந்தளவுக்கு நீ ஏழையான ஆள், அதனாட்டி உனக்கு எது தர மாட்டேன் அப்படி சொல்லி அனுப்பிட்டாங்க. ஈவன் என்னென்னா, ஒரு அழுகி போன ஆப்பிள் கூட உன்னால் தர முடியாது, அதனாட்டி உனக்கு சின்ன வெங்காயம் கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அவங்களுக்கு போய் நான் என்ன பண்ணால், இந்த அழுகி போன ஆப்பிளை கொண்டு போய் கொடுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நீனு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் கூட பாசிட்டிவாக மாற்றி அந்த ஒய்ஃப் யோசிக்குதான். ஸோ ஹஸ்பண்டுக்கு கிஸ் பண்ணி அவளை பாராட்டுதான், பாராட்டோன்னே இந்த வெள்ளக்காரங்களுக்கு ஒன்றும் புரியலையா, சரி இந்த